இன்றைய தினமும் முக்கியமாக ஜோதிட ரீதியான ஒரு அற்புதமான தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுக்கு தெரியும் 12 வகையான லக்னம் தான் எல்லா ஜாதகமும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று சொல்லக்கூடிய 12 லக்னத்தில் ஒரு லக்னமாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். எல்லாரும் உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் என்ன லக்னம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ராசி அல்ல லக்னம், ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். ராசியை பற்றி நான் சொல்லலை. இதே மேஷம் ரிஷபம் மிதுனம் ராசியாகவும் வரும். இப்போ நான் சொல்கிறது உங்களுடைய லக்னத்தை பற்றி, மேஷம் ரிஷபம் மிதுனம் என்று 12 லக்னத்தை பற்றி. இந்த 12 லக்னக்காரர்களும் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். 12 லக்னக்காரர்களும் வழிபட வேண்டிய தெய்வம், எல்லோரும் எல்லா தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். நாங்கள் சொல்கிறது 3 வகையான தெய்வங்களை பற்றி எப்பவும் நான் சொல்லியிருக்கேன். முதலாவது குலதெய்வம், குலதெய்வ வழிபாடு. எல்லாருக்கும் குலதெய்வம் என்று ஒரு தெய்வம் இருக்கணும். அப்படி குலதெய்வம் தெரியாதவர்கள் உங்களோட ஜாதகத்தை கொண்டு வந்து பார்த்து என்னுடைய குலதெய்வம் என்னன்னு கண்டுபிடிச்சு கொள்ளணும். அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள்ட்ட கேட்டு எங்களுடைய அப்பா தாத்தா பாட்டன் பூட்டன் எல்லாரும் என்னத்தை குலதெய்வமாக வழிபட்டார்கள், எந்த தெய்வத்தை வழிபட்டார்கள் என்று தெரிந்து கொள்ள வேணும். அப்படி இல்லையா எங்களுக்கு அப்பா தாத்தா ஒருத்தரும் இல்லைன்னா உங்களுடைய கிராமத்தில் உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய மூதாதையர்கள் அல்லது முதியவர்கள் அல்லது உறவினர்கள் மூலமாக குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக குலதெய்வம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடை நீங்கள் செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடு செய்தால்தான் மற்ற தெய்வங்களின் அனுக்கிரகம் எல்லாம் குலதெய்வம் மூலமாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்தை விட்டுட்டு குலதெய்வத்தை மறந்து குலதெய்வ வழிபாடு செய்யாமல் நீங்கள் பெரிய யாகங்கள் செய்தால் கூட அந்த பலன் வராது. அப்படியும் இல்லை எங்களுக்கு தெரிந்து கொள்ளவே வசதி இல்லை என்றால் நீங்களாகவே ஜோதிட ரீதியாக ஒரு குலதெய்வத்தை தேர்ந்தெடுத்து அது திருப்பதி வெங்கடாஜலபதியாக இருக்கலாம், சமயபுரத்து மாரியம்பாலாக இருக்கலாம், முனீஸ்வரராக இருக்கலாம், கருப்பண்ணா சுவாமியாக இருக்கலாம், காளியாக இருக்கலாம், மாரியாக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், ஏதாவது ஒரு தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு நீங்களும் உங்களுடைய சந்ததியும் வழிபடுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது குலதெய்வ வழிபாடு. ரெண்டாவது இஷ்ட தெய்வ வழிபாடு. எந்த தெய்வத்தை கும்பிட்டால் உங்களுக்கு மனம் மகிழ்ச்சி அடைகின்றதோ, எந்த தெய்வத்தை கும்பிட நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதற்கு பேர் இஷ்ட தெய்வம். மூன்றாவது கிராம தெய்வம். நீங்கள் எங்கே பிறந்தீர்களோ அந்த பிறந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயில் சாமியின் பெயர் தான் இஷ்ட கிராம தெய்வம்னு சொல்வது. அந்த கிராம தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். இது இல்லாமல் நான் இப்போ என்ன சொல்கிறேன்டா, 12 லக்னக்காரர்களும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வத்தை பற்றி சொல்கிறேன். முதலாவது மேஷ லக்னக்காரர்கள், மேஷ லக்னக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு சகஸ்டநாம அர்ச்சனை செய்யலாம். சகஸ்டம் என்றால் 1000 என்று பேர். சகஸ்டநாம அர்ச்சனை, 1000 நாமங்கள் கொண்ட அர்ச்சனை. எல்லா தெய்வத்துக்கும் அப்படி இருக்குது. முருகனுடைய சகஸ்டநாமத்தில் முருகனுடைய 1000 பேர் சொல்லப்பட்டிருக்கு. அம்பாளினுடைய லலிதா சகஸ்டநாமத்தில் அம்பாளினுடைய 1000 பேர் சொல்லப்பட்டிருக்கு. கணபதி சகஸ்டநாமத்தில் விநாயக பெருமானினுடைய 1000 பேர். சிவ சகஸ்டநாமத்தில் சிவனினுடைய எல்லா தெய்வங்களுக்கும் 1000 நாமங்களை சொல்வது சகஸ்டநாம அர்ச்சனை. இப்போ மேஷ ராசிக்காரர்கள், மேஷ லக்னக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு உண்டான தெய்வம் செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு சகஸ்டநாம அர்ச்சனை செய்யலாம். கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம், படிக்கலாம். முருகன் தான் உங்களுக்கு உண்டான தெய்வம். முருகனை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். ஐயா நான் மேஷ ராசியில் ரிஷப ராசி. ரிஷப ராசிக்காரர்கள் மகாலட்சுமிக்கு சகஸ்டநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். எழுதி வச்சுக்கொள்ளுங்கள். ரிஷப ராசிக்காரர்கள் கிழமையில் ஒருக்காவது அல்லது வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு சகஸ்டநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் மகாலட்சுமியினுடைய ஸ்தோத்திரங்களை, கனகதாரா ஸ்தோத்திரம்னு இருக்குது மகாலட்சுமிக்கு, அந்த ஸ்தோத்திரங்களை படிக்கலாம். மிதுன ராசிக்காரர்கள் புதன்கிழமை மகாவிஷ்ணுவுக்கு சகஸ்டநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். மிதுன ராசிக்காரர்கள் புதன்கிழமை மகாவிஷ்ணுவுக்கு சகஸ்டநாம அர்ச்சனை செய்யலாம். விஷ்ணுவினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம்.
அல்லது ஓம் நமோ நாராயணாய் எனக்கு சகஸ்ரநாமம் எல்லாம் சொல்ல கஷ்டமையா, காயத்ரி மந்திரம் எல்லாம் எனக்கு வாயில் வருதில்லை, ஓம் நமோ நாராயணாய், ஓம் நமோ நாராயணாய, இந்த மந்திரத்தையாவது விஷ்ணுவின் உண்டான மூல மந்திரம், இந்த மந்திரத்தையாவது சொல்லுங்க. மிதுன ராசிக்காரர்கள், கடக ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்குண்டான லலிதா சகஸ்ரநாமம் என்று சொல்லக்கூடிய அர்ச்சனையை செய்யலாம். மிதுனம் கடக ராசிக்காரர்கள், கடகத்துக்கு அதிபதி சந்திரன், சந்திரனுக்கு அதிபதி அம்பாள், அதனால் வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்குண்டான சகஸ்ரநாம அர்ச்சனையை செய்யலாம். அபிராமி அந்திரி அந்தாதியை படிக்கலாம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்று அம்பாளினுடைய மூல மந்திரத்தை சொல்லலாம். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிபதி சூரியன், சூரியனுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை இருக்குது. சூரியனுக்குண்டான சகஸ்ரநாம அர்ச்சனையை சூரியனுக்கு கோயிலில் போய் செய்யலாம், அல்லது சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். அல்லது நான் ஒரு எபிசோடில் சொல்லி தந்திருக்கேன், சூரியனுக்கு சொல்ல வேண்டிய 12 மந்திரங்கள், சூரியனுக்காக சொல்ல வேண்டிய 12 மந்திரங்களை சொல்லித்தந்தேன், அந்த மந்திரங்களை சொல்லலாம். அல்லது சிவ சூரியாய நமஹ, ஓம் சூரியனே நமஹ, சூரியாய நமஹ, சூர்யா போற்றி போற்றி போற்றி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்ம ராசிக்காரர்கள் சொல்லணும். கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமையில் விஷ்ணு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யலாம். கன்னி ராசிக்காரர்கள் புதன்கிழமை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிழமையும் புதன்கிழமையில் கோயிலுக்கு போய் விஷ்ணுவுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய சொன்னால் அங்கே ஐயா செஞ்சு தருவார். 1000 நாமங்களை கொண்ட அர்ச்சனை. அது இல்லாமல் விஷ்ணுவினுடைய மந்திரத்தை சொல்லலாம். ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை சொல்லலாம். விஷ்ணுவுக்குண்டான பாடல்களை நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி துலா ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மியினுடைய சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யலாம். துலா ராசிக்காரர்கள் சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை லக்ஷ்மிக்குண்டான சகஸ்ரநாம அர்ச்சனையை செய்யலாம். லக்ஷ்மிக்குண்டான மந்திரங்களை சொல்லலாம். அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். குபேரனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லலாம். லக்ஷ்மியினுடைய காயத்ரி மந்திரம் இதெல்லாம் யார் செய்யணும்? துலா ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்பாளுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யலாம். யார் விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை ராகுகால பூஜை செய்யலாம், அல்லது ராகு காலத்தில் துர்க்கை அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யலாம், அல்லது செவ்வையாவது செவ்வாய்க்கிழமை காளி அல்லது துர்க்கைக்குண்டான சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். வியாழக்கிழமை ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரங்களை படிக்கலாம். தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வரலாம். மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யலாம். மகர ராசி என்றால் நான் ராசின்னு சொல்வது லக்னத்தை, மகர லக்னக்காரர்கள் சனீஸ்வரனுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யலாம். அதுக்கு பிறகு கும்ப லக்னக்காரர்கள் சனிக்கிழமையில், கும்ப லக்னக்காரர்கள் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு அல்லது ஐயப்பனுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யலாம். ஆஞ்சநேயருக்கு இதுக்கு 1008 மந்திரம், ஆஞ்சநேயர் சகஸ்ரநாமம் அதை சொல்லலாம், அல்லது ஐயப்பனுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை இருக்குது அதை செய்யலாம் கும்பராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்கள் வியாழக்கிழமை சிவபெருமானுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யலாம். மீனராசி அன்பர்கள் வியாழக்கிழமை குருவாரம்னு சொல்லக்கூடிய குருவாசர யுக்தம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில் சிவபெருமானுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யலாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் ராசி என்று சொன்னாலும் லக்னத்தை குறிப்பிடுவது ஆரம்பத்தில், உங்களுடைய லக்னம் அதாவது எந்த ராசி லக்னமாக இருக்கின்றதோ அந்த லக்னத்திற்குண்டான தெய்வத்துக்கு 1008 நாமங்கள் சொல்வது சகஸ்ரநாம அர்ச்சனை. இல்லை ஐயா எங்களை கோயிலில் அப்படி செய்ய மாட்டாங்க, அப்படி செய்ய வழி இல்லை, சகஸ்ரநாமம் செய்ய முடியாதுண்டா, அஷ்டோத்திர சதநாம அர்ச்சனை. சகஸ்ரநாமம்னா 1000 நாமம் கொண்ட அர்ச்சனை. அஷ்டோத்திர சதநாம அர்ச்சனை என்றால் 108 நாமங்கள் கொண்ட அர்ச்சனை. அஷ்டோத்திர சதநாம அர்ச்சனை
108 நாமங்கள் கொண்ட அந்த அஷ்டோத்திர சத அர்ச்சனையை செய்யுங்கோ. 108 நாமம் அல்லது அந்த தெய்வத்தினுடைய பெயரை, இப்போ பெருமாள்னா ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லலாம், சிவபெருமானுனா நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லலாம், தட்சணாமூர்த்தியன்றா ஸ்ரீ குரவே போற்றி என்று சொல்லலாம். இப்படி அந்த தெய்வத்தினுடைய ஒற்றை வரி நாமாக்களை 108 தரம் சொல்கிறது. ஓம் சக்தி மகாசக்தி பராசக்தி, ஓம் சக்தி மகாசக்தி பராசக்தி, லட்சுமீர காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது. மகாலட்சுமி ச வித்மகே, விஷ்ணு பத்னி ச தீமகி, தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாது. அல்லது ஓம் ஐம் கிரீம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக, ஓம் ஐம் கிரீம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக, இந்த மாதிரியான நாமங்களை சொல்லலாம். இந்த சகசநாமத்தை செய்கிறது ரொம்ப விசேஷம். இதை நீங்கள் கோயிலில் செய்ய முடியாத போது கூட வீட்டிலையும் எனக்கு வாசிக்க முடியாத்தி சீடியில் விற்கிறாங்க. எல்லா சாமியில் சகஸ்டநாம அர்ச்சனைகளும் சீடியில் அல்லது யூடியூப்பில் அல்லது பென்ட்ரைவில் நீங்கள் எடுத்து வச்சுக்கொண்டு மேசராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையில் இந்த முருகனுடைய சகஸ்டநாம அர்ச்சனையை சீடியில் போட்டு உட்கார்ந்து ஒரு அரை மணித்தியாலம் ஆகும் இருந்து கேட்டுக்கொள்ளுங்க. இந்த சகஸ்டநாமத்தை எந்தெந்த ராசியோ எந்தெந்த லக்னக்காரர்கள் உங்களுடைய லக்னத்துக்குண்டான தெய்வத்துக்குண்டான சகஸ்டநாம அர்ச்சனை, நீங்கள் என்ன லக்னம்னு முதல் பார்த்துக்கொள்ளுங்க, அந்த லக்னத்துக்கு என்ன தெய்வம்னு பார்த்துக்கொள்ளுங்க, அந்த தெய்வத்துக்குண்டான சகஸ்டநாம அர்ச்சனையை செய்யலாம். அல்லது அஷ்டோத்திர சதநாம அர்ச்சனையை கேட்கலாம், அர்ச்சனையை செய்யலாம். அல்லது காது குழியில் அந்த மந்திரத்தை லலிதா சகஸ்ரநாமம் ஸ்ரீ மாத்ரே ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஸ்ரீ மாத்ரே ஸ்ரீ மகாராஜ்னே ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி சிதக்னிகுண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்பவாட, அதை அழகாக காதில் கேட்டீங்கன்னா உங்களுடைய பாபங்கள் சாபங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்கள் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோட வாழ்வீர்கள் என வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.